நாம இந்த வீடியோல வந்து சீரிஸும் பேரலலும் ரெண்டு கனெக்ஷனும் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படினு இந்த வீடியோல பார்க்கலாம். சீரிஸ் டெஸ்ட் லாம்ப் அண்ட் பேரலல் கனெக்ஷனோட பிளாக் டயகிராம். நம்ம வந்து ஒரு சாக்கெட், ஒரு சுவிட்ச், ஒரு இண்டிகேட்டர், அதாவது கரண்ட் இருக்கலன்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு இண்டிகேட்டர், இன்னொரு சுவிட்ச், ஒரு சாக்கெட்டு. இப்போ சுவிட்ச் ஒன்று, சாக்கெட் ஒன்றும் வந்து சீரீஸ் கனெக்ஷனு, சுவிட்ச் ரெண்டும் சாக்கெட் ரெண்டும் வந்து பேரலல் கனெக்ஷன். இது வந்து லாம்ப்பு. இங்கிருந்து மெயின் ஃபேஸு, நியூட்ரலு, எர்த்து மூணு எடுத்துருக்குறோம். இது பேஸு, அதாவது கரண்ட் பாயிண்ட் எடுத்து கொண்டு வந்து இங்கே கொடுக்குறோம். இந்த சுவிட்சிலேருந்து இன்னொரு வயர் எடுத்து கொண்டு வந்து இண்டிகேட்டருக்கு கொடுக்குறோம். அதுலேருந்து இன்னொரு பாயிண்ட் எடுத்து கொண்டு போய் சுவிட்சு ரெண்டுக்கு கொடுக்குறோம். இது எல்லாமே பேஸ் ஒயர், அதாவது கரண்ட்டு. இது வந்து நியூட்ரலு, நியூட்ரல் எடுத்து கொண்டு போய் இந்த சாக்கெட் ஒன்னோட இங்கே ஒரு கொடுக்குறோம். இதுலேருந்தும் இன்னொரு வயர் எடுத்து கொண்டு போய் இண்டிகேட்டருக்கு கொடுக்குறோம். அங்கிருந்து இன்னொரு வயர் எடுத்து கொண்டு போய் இந்த சாக்கெட்டோட சுவிட்சுக்கு கொடுக்குறோம். இப்போ ஃபேஸ் நியூட்ரல் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எர்த்து, எர்த்துலேருந்து ஒரு வயர் எடுத்து கொண்டு போய் இங்கே சாக்கெட்டோட சுவிட்சு ரெண்டு கொடுக்குறோம். அங்கேருந்து இன்னொரு வயர் எடுத்து கொண்டு போய் சாக்கெட் ஒன்றுக்கு கொடுக்குறோம். இது வந்து ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து ஓட கனெக்ஷன் முடிஞ்சு, அவ்வளோதான். அதாவது இப்போ லேம்புக்கு கனெக்ஷன் கொடுக்கணும்ல, சீரிஸ் லேம்புக்கு. இங்கேருந்து ஒரு வயர் எடுத்து கொண்டு போய் இங்கே கொடுக்குறோம். லேம்போட ஒரு ரெண்டு லேம்போட ஒரு ரெண்டு கொடுத்தாச்சு. இன்னும் ரெண்டு எடுத்து கொண்டு வந்து சுவிட்சோட ஒன்றுக்கு கொடுத்துட்றோம், அவ்வளோதான். இதோட பிளாக் டயகிராம் எக்ஸ்பிளேஷன் முடிஞ்சு. இது வந்து ப்ராக்டிக்கலாக நான் ஒரு போர்டு செஞ்சு வச்சுருக்குறேன். இதே மாதிரி இது ஹோல்டரு, இது சாக்கெட்டு ஒன்று, இது சுவிட்சு ஒன்று, சுவிட்சு ரெண்டு, சாக்கெட் ரெண்டு, நம்ம பிளாக் டயகிராம், இது இண்டிகேட்டரு. இதோட டயகிராம் தான் இங்கே போட்டுக்கிறோம். இது ஃபேஸு, இந்த வயர் தான் இது ஃபேஸு. இது வந்து நியூட்ரலு, அது வந்து இந்த வயரு. இது வந்து எர்த்துக்கு இந்த வயர் கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து இந்த வயர் இங்கே போகுதில்ல சுவிட்சு ஒன்றுக்கு, அது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்க. இந்த வயர் சுவிட்சு ஒன்றுக்கு போகுது, அங்கிருந்து ஒரு வயர் எடுத்து இது கொடுக்குறோமா சுவிட்சு ரெண்டுக்கு. அது மாதிரி இங்கே பாருங்க, இங்கே ஒரு வயர் கொடுத்துருக்குறோம், அங்கிருந்து எடுத்து இன்னொரு வயர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே பாருங்க, இங்கே ஒரு வயர் கொடுத்துருக்குறோம், அங்கேருந்து இங்கே போகுது, இங்கேருந்து ஒரு வயர் எடுத்து கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்குறோம், அவ்வளோதான். இந்த இது முடிஞ்சுங்களா? இது அதுக்கடுத்து நியூட்ரலு, இந்த வயர் தான் இது. நியூட்ரல் இங்கே வந்துடுச்சு, இங்கேருந்து எடுத்து கொண்டு வந்து சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்குறோம். அதான் இண்டிகேட்டர் கொடுத்தாச்சு. அங்கேருந்து இன்னொரு வயர் எடுத்து கொண்டு வந்து சாக்கெட் கொடுத்துருக்குங்களா? அங்கேருந்து இன்னொரு வயர் எடுத்து கொண்டு வந்து சாக்கெட்டுக்கு இங்கே கொடுத்துருக்குது. இந்த கனெக்ஷன் இருந்துச்சு. அதுக்கடுத்து எர்த்து, இங்கேருந்து எடுத்து கொண்டு வந்து ஒரு சாக்கெட்டுக்கு, இந்த சாக்கெட் கொடுத்தாச்சு. அங்கேருந்து ஒன்றான எடுத்து இங்கே கொடுத்துருக்குறோம். அப்புறம் இந்த சுவிட்சிலேருந்து, சுவிட்சு ரெண்டுலேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகணும். அதே மாதிரி சுவிட்சு ஒன்றாறு பாயிண்ட் எடுத்து இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. சுவிட்சு ரெண்டுலேருந்து எடுத்து இங்கே கொடுத்தாச்சு. அப்புறம் இந்த ரெண்டு பாயிண்ட், சுவிட்சு ஒன்றோட இந்த பாயிண்ட் வந்து லேம்புக்கு, இந்த இது வந்து லேம்புக்கு, அதுதான் இங்கே போகுது பாருங்க. இந்த இது வந்து லேம்புக்கு போகுது, இந்த இது லேம்புக்கு போகுது. இது வந்து இண்டிகேட்டரு, இது சுவிட்சு ஒன்று, இது சுவிட்சு ரெண்டு, இதோட சாக்கெட் ரெண்டு, இதோட சுவிட்சு சாக்கெட்டோட இங்கே இருக்குது. நம்ம இந்த சுவிட்சு போட இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், அந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து சுவிட்சை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிட்டு இந்த டெஸ்ட்டில் வச்சு செக் பண்ணிக்கலாம். லைட் எரியுதா? இல்லை, இந்த சைடு பார்த்திங்கன்னா லைட் எரியும். உங்களுக்கு எரியுதுங்களா? அவ்வளோதான், மேலே லைட் எரியாது இடத்துல. எப்பவுமே
அப்போ இந்த இது வருது பாருங்கள், சாப் கலர். இங்கே பாருங்கள் சாப் கலர் வச்சா லைட் எரியும், உங்களுக்கு காட்டுற மாதிரி. சாப் கலர் பூரா எங்கே போதும் அங்கே பூரா கரண்ட் எரியும், எரியுதுங்களா? இது எரியும், இது எரியும், அவ்வளோதான். ஃபேஸ் முடிஞ்சு நியூட்ரலில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், இங்கே எரியுதான்ட்டு. இல்லை எரியல, ஓகே. இங்கே எரியுதா? இல்லை. இங்கே எரியுதா? இல்லை. அவ்வளோதான். இதுக்கெல்லாம் சுவிட்ச் போட தான் பார்க்க முடியும். அந்த இண்டிகேட்டர் சொன்னோம்ல, எதுக்கு அது யூஸ் பண்ணுறோம்னா, இங்கே நம்ம போட்டோம்னா இங்கே லைட் எரியுதா இல்லையான்னு இங்கே பார்த்தாவே தெரியும். பாருங்கள், போட்டோன்னா லைட் எரியுதா, அப்போ கரண்ட் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த ஹோல்டரு இதில் வந்து நம்ம டெஸ்ட் லேம்பை யூஸ் பண்ணிக்கலாம். அதை இப்போ பார்க்கலாம், அதையும் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ பார்க்கலாம். இங்கே ஏற்கனவே ஒன்று டெஸ்ட் லேம்ப்பு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம், அந்த பல்ப் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம செஞ்ச இப்போ போர்டில் வந்து இந்த 60-100 வாட்ஸ் பல்பை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இன்சர்ட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம அந்த நியூட்ரல் ஃபுல்லாக காமனு. இது ரெண்டும் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு இப்போ வந்து டச் பண்ணி பார்த்தா தெரியும். ஆ, டச் பண்ணு. டச் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு லைட் எரியுது. இங்கே பக்கத்து அடிப்பா, அப்புறம் அது தெரியும். ஆ, எடு. அவ்வளோதான், எடுத்தாச்சு. ஆமாம், வந்து பல்ப் ஆஃப் ஆகிடுச்சு. டச் பண்ணால் எரியும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த மிக்சி ஃபேனு. இந்த நம்ம ஒரு டேபிள் ஃபேன் ரெடி பண்ணுறதுக்கு கழட்டி வச்சுக்கிறோம். இந்த காயில் நல்லாயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த சீரிஸ் டெஸ்ட் லாம்பு தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் கூட கடையில் ஏதாவது ப்ராப்ளம், மிக்சி இல்லைன்னா கிரைண்டரு, இந்த ஃபேன்லாம் ப்ராப்ளம்னா போய் கடையில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இதே மாதிரி குத்தி செக் பண்ணி இப்படி லைட் எரிய வச்சு காட்டுவாங்க. லைட்டு ஹெவி இப்படி டச் பண்ணி பார்த்து இப்படி எரியும். என்னடா லைட் எரியுது, இது எதுக்குடா எரியுதுன்னு தெரியாது, உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும், இது வந்து சீரிஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறோம். இது எதுக்குன்னா, ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம குத்தி பார்த்து ஓடுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறக்காண்டி, இந்த இது டூயின் பர்பஸ்க்காண்டி இதை ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அப்படியே நம்ம ஃபேனு மிக்ஸி எதனாலையும் போட்டுக்கலாம். நம்ம சார்ஜர், மொபைல் சார்ஜரும் போட்டுக்கிறக்காண்டி இதை எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இதை ஃபிட் பண்ணி, இதை ஃபிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதே மாதிரி எதாவது ப்ராப்ளம்னா, வைண்டிங் எது ப்ராப்ளம், காயில் எது ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த மாதிரி சீரீஸில் வச்சு தான் செக் பண்ணணும். நம்ம இந்த வீடியோவில் வந்து சீரீஸும் பேரலும் கனெக்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். சீரீஸ் கனெக்ஷன் மட்டும் வேணும்னா உங்களுக்கு நம்ம என்னுடைய பிளேலிஸ்ட்டில் சீரீஸ் கனெக்ஷனோட வீடியோ இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.